ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்றைக்கி நம்ம 49 days அப்படின்ற ட்ராமாவோட 10th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஷின்ஜுங் வந்து பியானோ வாசிச்சுட்டு இருப்பா. இது தூரத்துலேருந்து கேட்குற ஹங்காங் வந்து ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்துட்டு, நீ ஷின்ஜுங் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா ஷின்ஜுங் வந்து டக்குன்னு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி திணறிட்டு நின்றுட்டு இருக்கும்போது, ஆமாம் இந்த பாட்டை வந்து வேறு யாருமே இந்த மாதிரி பாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அதுக்கு ஷின்ஜுங் வந்து சொல்லி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு, யார் வேணாலும் பாடலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இது வேணால் ஃபேமஸான பாட்டாக இருக்கலாம் பட் அந்த பாடுற விதம் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலிங் உங்ககிட்டயும் ஷின்ஜுங்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக என்ன பேசுதுன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கும் பேசிகிட்டே இருக்கான். ஷின்ஜுங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி சமாளிக்கிறதுனே தெரில. ஒரு கட்டத்துக்கு மேலே கோமாவே கேட்க ஆரம்பிச்சிடுறான், ஏன் நீயும் ஷின்ஜுங்க ஒரே மாதிரி இருக்கீங்க, பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனில் அப்படியே கோவத்தில் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல மேனேஜர் அங்கிள் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே காம் டவுன் ஆகி அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹங்காங் வெளியே வந்துட்டு, அவள் என்னை லூஸுன்னு நினச்சிருப்பாள், நான் பாட்டுக்கு என்ன பேசுதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசிட்டேன் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவன் யோசிச்சுட்டு நின்றுருக்கான். ஷின்ஜுங் இந்த பக்கம் நின்றுட்டு, இவன் இதே மாதிரியே போயிட்டு இருந்தா நான் தான் ஷின்ஜுங்கிறது கண்டுபிடிச்சிருவான் போலையே அப்படின்ற மாதிரி இவன் நினச்சி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹங்காங் ஷின்ஜுங் கிட்ட வந்து நின்றுட்டு, நீ அவங்கள மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு சின்ன விஷயத்தில் நீ ஞாபகப்படுத்தின அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கவும், இவளுமே சரி ஓகே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது, சரி உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு, நேற்று நீ எங்கே போயிருந்தோம், உங்கள் வீட்டை என்ன வந்தேன் பட் நீ என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கள் வீட்டாண்ட வந்து எனேத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் தான் ஞாபகம் வருது, யாரோ வந்து கதவு தட்டிகிட்டே இருந்திருப்பாங்களா, அப்போ செஞ்சவங்கட அவை மட்டும் ரூமுக்குள்ளே இருந்திருக்கோம் இல்லையா, ஸோ அப்போ அது ஹங்காங் தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. யோசிச்சுட்டு, அப்போ உனக்கு சோங்கிக்கியவங்க பண்ணுறதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனால் சோங்கிக்கியவங்க வந்து என்ன மாதிரி பண்ணுறது தான் உனக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுறா. அதாவது சோங்கிக்கியவங்க பிடிச்சிருக்கு பட் அவள் பண்ணுறதெல்லாம் ஷின்ஜுங் மாதிரி இருக்கும் போது மட்டும் அவன் வந்து டென்ஷன் ஆகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. அப்படியே போகும்போது, நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே கிடையாது, நம்மளை பற்றி ஃபீல் பண்ணி அழுவறதுக்கு கூட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ஜுங் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்கட்டிங் ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவர் இருக்கிற கடைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பாப்கட்டிங் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ஓ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு, இந்த மாதிரி புதுசாக பேஸ்ட்ரீஸ்லாம் செஞ்சுருக்கோம், நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும். சரி ஓகே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது, அவள் கொடுக்குற ரியாக்ஷன் வந்து அந்த ரியல் ஷின்ஜுங் கொடுக்குற மாதிரியே இருக்கும் போல இருக்குது. அதை பார்க்குற பாப்கட்டிங் ஃப்ரெண்டு வந்து, நீங்கள் பண்ணுறது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டு மாதிரியே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ அப்படியா, எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும் போல், அதனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படியே பேச்சுவாக்கில் பாப்கட்டிங் ஃப்ரெண்டு வந்து ஷின்ஜுங் கிட்ட, அன்றைக்கி ஹங்காங் ரெஸ்டாரண்ட்டில் இன்ஜுங் கிட்ட வந்து பிளாஸ்க் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்களே, உங்கள் அண்ணனும் இன்ஜுங்க டேட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவ என்ன நினச்சிட்டு இருப்பானா, ஷின்ஜுங்க்கு வந்து பிரதர் இருப்பாங்க, அதோட சோங்கிக்கியவங்க வந்து பிரதர் இருப்பாங்க, அவங்க கூட தான் இன்ஜுங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பா, அதனால கேட்பா. பட் அதுக்கு ஷின்ஜுங் வந்து, இல்லை இல்லை எனக்கு பிரதர்லாம் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவளும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ஷின்ஜுங்கோட அம்மா அப்பாவும் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகும்போது, ஷின்ஜுங்கோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கையெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் போகிறது அந்த மாதிரி ஆகுது போல இருக்குது. அதை பார்க்குற ஷின்ஜுங்கோட அம்மா வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷின்ஜுங் வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அப்படி வந்து எட்டி பார்க்கும் போது தான் தெரியுது, ஷின்ஜுங்கோட அப்பாவுக்கு வந்து அதான் ஆல்ரெடி சாப்பிடும் போது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும் இல்லையா, ரொம்ப உடம்பு முடியாமல். ஸோ ஷின்ஜுங்கோட உடம்பு பக்கத்துலேயே அவருமே வந்து படுக்க வச்சுருப்பாங்க. இதை பார்க்கும்போது, என்னால் தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த மாதிரி ஆயிட்டீங்கப்பா, ரொம்ப சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அழுகுறா. அதுக்கப்புறம் என்ன பேசுறது, அப்படியே கிளம்பி வந்துடுறா. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அங்கே தான் மின்ஹோமே ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கான். ஷின்ஜுங் கண் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு மின்ஹோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் ஷின்ஜுங் வந்து அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல், மனசுக்குள்ளே என்ன தைரியம் தான் நான் இன்னமும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிட்டுருப்ப அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவள் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறா. அதுக்கப்புறம் மின்ஹோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து ஷின்ஜுங்கோட அப்பா வந்து பார்த்து நல்லா விசாரிக்கிறான். அப்போது ஷின்ஜுங்கோட அப்பா வந்து கண்ணிலேயே சிக்னல் காமிக்கிறார், இந்த மாதிரி எந்த விஷயமும் சொல்லிடாதா சொல்லிடாதா அப்படிங்கிற மாதிரி. பட் மின்ஹோ என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஷின்ஜுங்கோட அம்மாவை தனியாக வெளியே கூட்டிகிட்டு வந்து, இந்த மாதிரி ஷின்ஜுங்கோட அப்பாவுக்கு பிரெயின் டியூமர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறான்.
அப்போ வந்து சிஞ்சுங்குடாம வந்து ரொம்ப ஷாக் ஆகி அந்த இடத்துல மயக்கம் வர மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குற சிஞ்சுவுக்கு வந்து ஒன்றுமே புரியல, இவன் என்ன சொல்லி அம்மாவை இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் எதோ பேசுகிறாங்கன்றது மட்டும்தான் அவளுக்கு தெரியும், என்ன பேசுகிறாங்கன்றது அவளுக்கு கேட்காது. இந்த பக்கம் இன்ஜுயின்கிட்ட வந்து அந்த பாப்கட்டிங் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி சோங்கிக்கிவுக்கு தான் பிரதர் கூட இல்லையாமே, அப்போ நீ யாரை டேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. ஷின்ஜுவோட ஆவி வந்து சோங்கிக்கிவங்களோட ரூமுக்குள்ளேயே வந்து சோங்கிக்கிவ் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் ஆனால் அவன் இன்னும் வீட்டுக்குள்ளே வரவே இல்லை. இதனால் பயப்படுற ஷின்ஜுவங்க என்ன பண்ணுற அப்படின்னா ஒன்று ஸ்கெடுலரை கூப்பிட்டு இந்த மாதிரி சோங்கிக்கிவ் இன்னும் வரவேல ஸ்கெடுலர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்கெடுலர் செம்ம காண்டாயிறாரு, இந்த விஷயத்துக்குலாம் எனக்கு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத, ஆல்ரெடி உன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கு நான், இதுக்கு மேலே கூப்பிட்டேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கோவத்தில் திட்டி விட்டு போயிடுறாரு. ஏன்னா அவளால் தானே 1 வீக் அவருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், அவருக்கு வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா அந்த ஸ்கெடுலர் வேலை, அதனால் கோவப்படுறாரு அவர் ஷின்ஜுங் மேலே. இந்த பக்கம் சோங்கிக்கிவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ண சொல்லியிருப்பார் இல்லையா, ஸோ அதுக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது சோங்கிக்கிவங்களோட மெமரிஸ்க்கு வந்து சில விஷயம்லாம் வந்து ஞாபகம் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதில் என்னென்னு பார்த்தா சோங்கிக்கிவங்க இருக்கா, பக்கத்தில் வந்து ஸ்கெடுலரும் இருக்கார், ரெண்டு பேரும் ஒரு தனிமையான ஒரு இடத்துல புக்கு படிச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷுவல் வந்து சோங்கிக்கிவுக்கு வந்துட்டு போகுது. பட் இதெல்லாம் என்னன்றது சரியாக நமக்கு புரியலை. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட சோங்கிக்கிவுங் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிலாம் நார்மலாக தான் இருக்குது, பட் இன்னுமே உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஹிப்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் வேணால் வந்து பண்ணுங்கள், அது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்றது கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு சோங்கிக்கிவுங்க வந்து நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹாங்காங் வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஷின்ஜுவிங் பண்ணது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்கான். சோங்கிக்கிவுங் பண்ணுறதெல்லாம் ஷின்ஜுவிங் பண்ணுற மாதிரியே இருக்குது, எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுற வெயிட்டர் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்கு வந்திருப்பான். அப்போ சோங்கிக்கிவுங் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு ஒன்றும் டென்ஷன் எடுத்து ஏன் இன்னும் வரல, டைம் இவ்வளோச்சு ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சோங்கிக்கிவுங் வீட்டாண்டே போயிடுறான். கரெக்டாக அவன் அங்கே போய் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் தான் வந்து சோங்கிக்கிவுங்கமே நடந்து வந்துட்டுருப்பா. பட் இப்போ தான் அவன் சோங்கிக்கிவுங்க தானே இருக்கா, ஷின்ஜுவுங்க ஒன்றும் உடம்புக்குள்ளே போகலை இல்லையா. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்துட்டு சோங்கிக்கிவுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிட்றான். இவளுமே திரும்பி பார்க்குறா. என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹாங்காங்கு ஒன்றுமே புரியல, மண்டை பிச்சுட்டு போகுது, எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு காரில் போய் உட்காந்துடுறான். அப்புறம் பார்த்தா உள்ளே போன சோங்கிக்கிவுங் கொஞ்ச நேரத்தில் விறுவிறுன்னு ஓடி வந்து ஒரு டாக்ஸியில் ஏறி அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. இதை பார்க்குற ஹாங்காங்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட பிச்சுட்ருக்கான். ஷின்ஜுவுக்கு வந்து ஷின்ஜுவோட அம்மாக்கிட்ட வந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு மட்டும் இல்லை பாப்கட்டிங் ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஷின்ஜுவோட அப்பாவுக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்குது, அதனால் நானும் மின்ஹோம் எவ்வளவோ சொல்லிட்டு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டுறாரு, அவர் உங்களையுமே பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு, ஸோ அதனால் நீங்களாவது கொஞ்சம் பேசி அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் பாப்கட்டிங் ஃப்ரெண்டு வந்து வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஷின்ஜுவையும் அவங்க அப்பாவையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்ஜுங் வந்து இல்லை நான் வரல எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுட்டு உனக்கு என்னோட முக்கியமான அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுறா. அப்படி போகும்போது மின்ஹோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த மாதிரி வெளியே இருக்க அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களோட ரூமில் இருக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாவ. இந்த பக்கம் ஷின்ஜுவுங் வந்து மின்ஹோட வீட்டுக்குள்ளே மின்ஹோக்கு தெரியாமலே வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. வந்துட்டு இந்த லாக்கரில் ஆல்ரெடி ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேரத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பா இல்லையா, அது கூட பாதியிலே நின்று போயிருக்குமே, அதை வந்து இப்போ எதனா கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பா. அப்படி பாஸ்வேர்டு போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு மின்ஹோ வந்து வந்துடுறான். இவளும் என்ன பண்ணுறா அப்படின்னா அவன் ரூமுக்குள்ளே வரத்துக்குள்ளே இவ யதார்த்தமாக வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி அப்படியே டக்குன்னு சமாளிக்கிறா. உடனே மின்ஹோ வந்து என்னாச்சு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை என்னோடய சாவி இருந்துச்சு அதை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன், பட்டு வீட்டுக்குள்ளே வந்து துணியெல்லாம் அப்படி அப்படியே இருக்கிறத பார்த்தோன்னா சரி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா. அது மின்ஹோவும் நம்பிடுறான். அப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வந்து இன்ஜுங் வரா போல இருக்குது. உடனே மின்ஹோ என்ன பண்ணுறான், ஷின்ஜுங்க வந்து பெட்ரூம்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டு நீ இங்கேயே இரு எது வந்தாலும் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ரூமுக்குள்ளே விட்டுட்டு அவன் வெளியே போயிடுறான். பட் என்னதான் ரூமுக்குள்ளே இருந்தாலும் அவங்க வெளியேருந்து பேசுறது எல்லாமே உங்களுக்கு கேட்கும் இல்லையா.
வெளியே போனோடனே இஞ்சவங்க வந்து எடுத்தோடனே கேட்குறா, இந்த மாதிரி செஞ்சவங்களோட அப்பாவுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு நீ ஏன் சொல்லலை, எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் என்கிட்ட மறைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவ பக்கத்தில் இருக்கிறத சொல்லி சண்டை போட்டுட்ருக்கா. இதெல்லாம் உள்ளேருந்து கேட்குற செஞ்சவங்க வந்து செம்ம ஷாக் ஆகிடுது, என்னது அப்பாவுக்கு பிரெயின் டியூமர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அவளுக்கு அழுக தாங்க முடியலை, கதறி கூட அழுக முடியலை. பாவம் அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாயை மூட்டு அழுதுட்டுருப்பான், அந்த சீனை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மின்ஹா வந்து இஞ்சிங்கிட்ட நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டு அந்த லாக்கரை திறந்து அந்த லாக்கரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துடுறான். அவனே எடுத்துட்டு நீ இங்கே இரு, நான் ரிட்டர்ன் வந்து எல்லாத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பட் ஷின்ஜுங்க்கு தான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை, செம்மையாக ஃபீல் பண்ணி அழுகுறான் அவங்க அப்பாவை நினச்சி. இந்த பக்கம் மின்ஹா வந்து ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறான், ஆனால் அவள் இருக்க மாட்டா, எங்கடா போயிருப்பான்னு சொல்லிட்டு திரும்பியுமே கால் பண்ணி பார்க்குறான், ஆனால் அவள் எடுக்கலை. உடனே ஹங்காங்கு கால் பண்ணி சோங்கிக்கு உங்கள் நம்பர் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு வேலை விஷயமா அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை அவள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டா, இவள் இன்றைக்கி வேலைக்குமே வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி அவளோட வீட்டு அட்ரஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை எனக்கு அவளோட வீட்டு அட்ரஸ்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். சோங்கிக்கவுங்க என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹங்கங் யோசிச்சுட்டே இருந்துட்டு வெளியே வந்து பார்த்தா வெளியே தான் செஞ்சவங்க வந்து உக்காந்துட்ருப்பா. அதை பார்த்தோன்னே மேனேஜர் அங்கிள் வந்து இந்தா போய் காஃபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புவான். அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னாச்சு என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் இன்னைக்கு வேலைக்கு வரல, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. சரி என்னாச்சு, உங்கள் அப்பாவுக்கு எதனா உடம்பு முடியலையா, இல்லை எதனா ப்ராப்ளமா, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அவன் நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கான், அதாவது அவளை பற்றின உண்மை தெரிஞ்ச மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கவும் இவன் வந்து பயந்துடுறா, எங்கே அந்த நெக்லஸ் வந்து உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்தில் கிளம்பி போயிடுறாங்க. இருந்து இந்த பக்கம் இஞ்சுங்கும் அந்த பாப்கட்டிங் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ அப்படி யாரை தான் லவ் பண்ணுற, அது யாருன்னு எனக்கு காமி, நான் பார்த்தே ஆகணும், இப்போலாம் நீ நடந்துக்கிற நடத்தியே சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னா கூட வரமாட்ற, நம்ம ஷின்ஜுங் வந்து இந்த நிலைமையில் இருக்கும் போது கூட உன்னால் எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் ஏன்னா எனக்கு ஷின்ஜுங்க பிடிக்கல, அவளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே அவளை சுற்றி தான் இயங்குதுன்னு அவளுக்கு நினப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பொறாமையில் பேசுகிறா. இதெல்லாம் பார்க்கும்போது பாப்கட்டிங் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்னடி நம்ம ஃப்ரெண்டை பற்றி இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு அவளை பிடிக்கல அதனால தானே அப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி திமிர பேசிடுறா. இந்த பக்கம் ஹங்காங் அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டு இருக்கான். அப்படி நடந்துக்கிட்டே மேனேஜர் அங்கிள் கிட்ட அவளுக்கு சிஸ்டர் யாருமே இல்லைன்னு சொல்றா, எதிரில் போய் நின்னா எனக்கு யாருனே தெரிலன்னு சொல்றா. எனக்கு அவள் சொல்கிறது உண்மையாக போயானே புரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அவ்வளவு குழப்பமா இருந்தா நீயே நேரில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்க, ஒருவேளை அவளுக்கு எதனா ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் இல்லையா, ஸோ அந்த சுச்சுவேஷனால் கூட அந்த மாதிரிலாம் சொல்லலாம், நீ எதுவாக இருந்தாலும் நேரில் போய் பார்த்து அது கிளியர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே நான் இப்பயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோங்கிக்கு இவங்க வீட்டாண்ட போகிறான். அங்கே நின்றுட்டு ஷின்ஜுங் வரதை வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கான். அப்போ யோசிக்கிறான், இவள் ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரினா 12 மணிக்குள்ளே வீட்டுக்கு போய் ஆகணும், எனக்காக வீட்டில் வந்து ஒருத்தவங்க காத்துட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாள் இல்லையா, அதை பார்த்துட்டு வீட்டில் வந்து லைட்டே எரியலை, அப்போ யாரை காத்துட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவள் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். இவளுமே வந்து கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து ரூமுக்குள்ளேயுமே போகிறா. போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே திரும்பவும் வெளியே வரா. அதை பார்த்தோன்னே இவனை திரும்பவும் வெளியே வரா, சரி எதுவும் வந்தாலும் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு கேட்கலான்னு பக்கத்தில் நின்னா கண்டுக்காமலே அவள் படுக்க கிராஸ் பண்ணி போயிடுறா. என்னடா இது, நம்மளா கண்டுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனால் கரெக்டாக காஃபி ஷாப்குள்ளே போய் அவன் நுழையிறா. அங்கே போய் பார்த்தா அவன் அங்கே ஒர்க் பண்ணுறா இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணுற மாதிரி, நீங்கள் சோங்கிக்கிங் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் சோங்கிக்கிங் தான், நீங்கள் யார், ஓ நீங்கள் தானே நேற்று நான் அங்கே இருந்துட்டு பேர் சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நிற்கிறா. ஹங்கங்க்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுது, என்னடா இவ ஒட்டு மொத்தமாக நம்மளை யாருன்னே தெரியாத மாதிரி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஷின்ஜுங்களோட ஆவி வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறது தெரிய வந்தது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாருமே அவளுக்கு உண்மையாக இல்லாதது, அதுக்கப்புறம் 3 கண்ணீரை சேகரிக்கணும் பட் இப்போ வரைக்கும் கண்ணீரை சேர்க்காமல் இருக்கிறது, இதெல்லாமே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சோங்கிக்கவங்க வேலையை விட்டு ரூமுக்குள்ளே வந்துடுறா. அவங்க வந்ததை பார்த்தோன்னே அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் சிஸ்டர், நான் இருந்தாலுமே எனக்கு உண்மையான கண்ணீர் கிடைக்க போகிறது கிடையாது, என்னை நிஜமாக லவ் பண்ணுறவங்க யாருமே கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க சிஸ்டர், நீங்கள் யாருக்காக உங்களோட லைஃப் இந்த மாதிரி வாழ்கிறீங்களோ அவங்க யாருன்றத கண்டுபிடிச்சிட்டு நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் என்னால் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கா. அவள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சோங்கிக்குங்க அப்படியே படுத்து தூங்கிடுறா. அவளுக்கு தான் இவன் பேசுகிறதே கேட்காதே. அதுக்கப்புறம் சோங்கிக்குங்க உடம்புக்குள்ளேயுமே போயிடுறா. அவள் இருந்த தடயம் எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி பழையபடி ஆக்கி விட்டுட்டுருக்கா.
ஏன்னா அவள் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வேலைக்காகாது, நமக்கு உண்மையான கண்ணீருமே கிடைக்காது, ஸோ நம்ம லிஃப்டில் ஏறி போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டா. இப்போ கடைசியாக எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹங்காங்கோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்குறா. கொடுத்துட்டு ஹங்காங்கையுமே பார்க்குறதுக்கு போகிறா. ஆனால் நிஜமாக இது வரைக்கும் பார்த்த எபிசோட்ஸில் இந்த எபிசோடில் சோங்கிக்கும் உருவத்தில் அந்த காஸ்டியூமில் ஏஞ்சல் மாதிரி ரொம்பவே அழகாக இருப்பாங்க சோங்கிக்கும், அதாவது ஷின்ஜியும். ஷின்ஜியுங் வந்து ஹங்காங்க்கு ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நான் அந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எங்கே போகிறேன் அப்படின்னும் போது, இல்லை நான் ஒரு நல்ல இடத்துக்கு தான் கிளம்புறேன், ஒரு அமைதியான இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவன் என்ன நினச்சிக்கிறேன்னா மின்ஹோ கிட்ட தான் திரும்ப வேலைக்கு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்ப கோபமாக போயிடு திரும்ப வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கத்தி விட்டுடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் ஷின்ஜியுங் வந்து இந்த கடைசி நாளாவது என்னை நல்லபடியாக சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கலாம்ல, ஏன்டா ஹங்காங் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. கடைசியாக அம்மா அப்பாவையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே வந்து சர்ஜரி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஷின்ஜியுங்க வந்து முழுசாகவே அதை பற்றி தெரியுது, அந்த சர்ஜரி பண்ணலன்னா அவங்க அப்பா பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வந்து சர்ஜரி பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் வந்து இல்லை, நான் ஷின்ஜியுங் வந்து கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் சர்ஜரி பண்ணவே மாட்டேன், என்னன்னாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பதிலுக்கு வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. இதை வந்து கேட்டுட்ருக்க ஷின்ஜியுங்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஹங்காங்கோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த பூந்தொட்டிலாம் இருக்கும் இல்லையா செடிங்க, அந்த தொட்டிங்களெல்லாம் வந்து கொஞ்சம் தொட்டி மாற்றிட்டுருக்காங்க. அப்படி மாற்றிட்டு இருக்கும்போது ஷின்ஜியுங் வந்து அவரோட சீலை ஒழிச்சு வச்சுருப்பா இல்லையா, அந்த சீலை வந்து ஹங்காங்கோட கைக்கு கிடைக்குது. அதை பார்த்தோன்னா ஷின்ஜியுங்கோட சீலை இங்கே எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் ஷின்ஜியுங்கும் வந்து அதிகமான மனுஷங்க நடமாட்டம் இருக்கிற ஒரு இடத்துக்கு நடுவில் வந்து நின்றுக்கிட்டு எல்லாரையும் பார்க்கும்போது, எனக்கும் வாழணும்னு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் கடவுளை எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டியா, ப்ளீஸ் என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஏக்கமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அவள் கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸ் வந்து க்ளோ ஆகுது. என்னன்னு எடுத்து பார்த்தா முத முதலாக ஒரு கண்ணீர் கிடச்சிருக்கு. அவள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஏங்கி ஏங்கி தவிச்ச அந்த ஒரு விஷயம் முத முறையே நடந்திருக்கு. மொத்தம் மூணு கண்ணீர் சேர்க்கணும், அதில் முத கண்ணீர் சேர்ந்துருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எதனால் வந்துச்சு, யாரால் வந்துச்சு எதுவுமே தெரில, அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறா. அதனால் அவளுக்கு அழுகிறதானும் தெரியல, சிரிக்கிறதானும் தெரியல, அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோடுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வர வர எபிசோடில் தெரியும். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். குறைகள் நிறைகள் எது இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் அதுலேயுமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.